ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து பார்சல் வந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து அந்த வே பில் நினைக்கிறேன். பேக்கிங் ரொம்ப பலமாக தான் இருக்கு. காஃபி பவுடர், எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால காஃபி பவுடர் அமைச்சிருக்காங்க. இது வந்து சாம்பார் பொடி. ஏன்னா சாம்பார் பொடி வந்து நான் எப்பவுமே இந்தியாவிலேருந்து தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே நான் வந்து எந்த கடையிலையும் நான் வாங்க மாட்டேன். அதுக்காக இது வந்து அந்த மிளகாய் இந்த மோர் மிளகாய் சொல்லுவாங்கல்ல அது. இது வந்து நான் அமேசான் டாட் இன் அதில் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டெக்கரேட்டிவ் பீஸ். சும்மா என்ட்ரி வேல வந்து இதை வந்து மாட்டலாம் எப்படி அப்படின்றதுக்காக இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சீசன் வந்துடுச்சு இல்லை, மாவிடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இது இதெல்லாம் தான் பிரதிதி காமிச்சிருக்காங்க. இது ராக்கோடி, அப்புறம் இந்த மாலை ஒன்று, அப்புறம் இந்த பெண்டன்ட் வச்ச மாலை ஒன்று, இது மூணு பிரதிதிக்கு. இது வந்து அம்மா டெக்கரேட்டிவ் பீஸாக வாங்கியிருக்கேன்டா. இது வந்து இது ஒரு புத்தா, இது வந்து ஒரு ட்ரேவோட ஒரு இது. நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேல வரும். இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து என் தம்பி வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால இதே அனுப்பிச்சிருக்காங்க அம்மா. இந்த ஹேண்ட்பேக் உள்ள ஒரு ரெண்டு அப்ளக்கட்டு. இதோ ஒன் மினிட்டா, சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சின்னதாக, க்யூட்டாக, ஹேண்டியாக, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக். என் தம்பி கிட்டே ஃபோன் பண்ணி கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப ஆசையாக எனக்காக வாங்கி காமிச்சிருக்கான். இப்படி தாங்க இருக்கு அந்த புத்தா. இந்த புத்தா, இந்த குட்டி ட்ரே, இதுக்குள்ளே ஒரு டீ லைட் கேண்டில் வைக்கலாம். இது சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் எங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை. நான் ஒரு இடத்துல எங்கள் வீட்டில் ஒன் ஆஃப் த ஒரு கார்னர் பீஸாக இது வைக்கலாம்னு நினச்சி தான் வாங்கியிருக்கேன். பட் இது எப்படி வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். இது எனக்கு என்னவோ பார்த்தோட எனக்கு புத்தா வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப புத்தா கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து வில்வா ப்ராடக்ட் ரெண்டு வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆயிலும் வாங்கியிருந்தேன். இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில், ரிவர்ஸ் பல்டிங், அப்புறம் இந்த ஹேர் க்ரோத்துக்காக ஆயில் வாங்கினேன் நான். பட் அது வந்து இந்த கொரியரை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஆயில் வந்து அப்புறமா யாராவது வந்தாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை நான் போனால நான் அம்மா வந்து தொலை எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்துட்டு இந்த ஒயில்ட் ரோஸ் ஃபேஸ் மாஸ்க். இதுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபேஸில் அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது லிப் ஸ்க்ரப், இதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லிப்பாம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த பிளாக் லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த பிளாக்னஸ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இதுவும் அந்த ஆயிலும் வாங்கினேன். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் டைப்புக்கு இது வந்து செட் ஆச்சு அப்படின்னா மேல் கொண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
பட் அந்த ஆயில் தான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பாப்பா யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க என்னோடய இந்தியாவிலேருந்து எனக்கு அந்த பார்சலில் இருந்த ஐட்டம்ஸை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு பாக்ஸஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு வந்து குட்டி, ஒரு வந்து பெருசாக இருக்கும். ஸோ நான் உன்னை திரும்ப கால் பண்ணுறேன். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டிடியூடில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இப்போ தான் டெலிவர் ஆச்சு. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றத பற்றினது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸை. சொல்லி பாருங்க இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணுவோம். இதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் ஏதோ லிக்விட் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. டிஷ் வாஷிங் லிக்விட், நம்ம எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம் அந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா டிஷ் வாஷ் லிக்விடும் பாடும் தான் இருந்தது. ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியல, பட் நம்ம பார்க்கலாம். What is this? It is window. Window mirror cleaner. Yes. The window and mirror cleaner is the glass, அப்புறம் the California shutters இதெல்லாம் துடைக்கிறதுக்காக வேண்டி இது தனியாவே இந்த வாட்டி வாங்கிட்டேன். இது வந்து டிஷ்வாஷ் லிக்விட், கொரியாண்டர் அண்ட் ஆலிவ் ஃப்ளேவரில் வந்து ஒன்று எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒன்று இது வந்து வைல்ட் ஃப்ளவர்ஸில் ஒன்று, ஒயிட் ஃப்ளவர்ஸ் ரெண்டு, இது கொரியாண்டர் அண்ட் ஆலிவ் வந்து ரெண்டு, ஒயில்டு ஃப்ளவர்ஸில் மூணு இருக்குது, மூணு கொரியாண்டர் அண்ட் ஆலிவ் ரெண்டு. அப்புறம் இது வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எடுத்தேன் நான், பிங்க் கிரேப் ஃப்ரூட் அதில் ஒன்றும், சிட்ரஸ் ஜஸ்ட், சாரி சிட்ரஸ் ஜஸ்ட் இல்லை, பிங்க் கிரேப் ஃப்ரூட் இது ஒன்று தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எஸ் அது ஒன்று தான் எடுத்தேன். இது வந்துட்டு ஃப்ளோர் சர்ஃபேஸ் கிளீனர், இதை இது வந்து தர துடைக்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்தேன். இது வந்து சிட்ரஸ் ஜஸ்ட் ஃப்ளேவர். இது வந்து பாத்ரூம் கிளீனர், நம்ம யூஸ்வலாக அந்த ஹார்பிக் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இதுவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஹார்பிக்லாம் வந்து ரொம்ப அசிட்டிக் கண்டென்ட் ஜாஸ்தி, பஞ்சன் ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால வேண்டி அதுவுமே இந்த மாதிரி ஆட்டிடியூடில் எடுத்தேன் நான். இது வந்து சிட்ரஸ் ஜஸ்ட் ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். இது வந்து டெய்லி ஷவர் அண்ட் டைல் கிளீனர். இது வந்து இப்போ இங்கெல்லாம் பாத் டப் அப்புறம் இந்த ஸ்டாண்ட் ஷவர்லலாம் வந்துட்டு கிளாஸ் தானே இருக்கும், ஸோ அந்த சோப்புன்னு வரப்பட்ட அந்த ஸ்கம் இருக்கும், ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இது. ஆனால் இந்த ஸ்கம் கிளீனர் வந்து நீங்கள் ப்ராப்பராக அதோட கிளீனர் வச்சு யூஸ் பண்ண தாங்க போகும், இல்லாட்டி வேறு எந்த கிளீனர் நீங்கள் போட்டாலும் போகாது. டைலெக்ஸ், விண்டெக்ஸ் இதெல்லாம் வச்சு துடைச்சிங்கன்னா போகும், அதெல்லாம் ஸ்கம் கிளீனர். அதே மாதிரி தான் இந்த டெய்லி ஷவர் அண்ட் டைல் கிளீனரும் கூட. இதுவும் சிட்ரஸ் ஜஸ்ட் ஃப்ளேவராக அதுதான் அவைலபிளாக இருந்துச்சு, வேறு எந்த ஃப்ளேவர்ஸும் பெருசாக அவைலபிளாக இல்லை. பாத்ரூம் கிளீனர் ரெண்டு. இது வந்து கிச்சன் மேடையெல்லாம் துடைக்கிறதுக்காக வேண்டி தான். யூஸ்வலாக இந்த லைசால் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அகைன் அதுவும் வந்து கொஞ்சம் ஆசிடிக் கண்டென்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த வாட்டி இது எடுத்திருக்கேன் நான். இதுவும் சிட்ரஸ் ஜஸ்ட் ஃப்ளேவர். மற்ற இதெல்லாமே டிஷ் வாஷ் லிக்விட் தான். இது வந்து ஆல் பர்பஸ் கிளீனர், மற்ற இதுக்காக வேண்டி ஆல் பர்பஸ் கிளீனர் வந்துட்டு சிட்ரஸ் ஜஸ்ட் ஒன்றும் லேவெண்டர் ஒன்றும் எடுத்தேன். இது வந்து டிஷ் வாஷ் பாட்ஸு, இது இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் கூட ஓரளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது, இன்றைக்கி நைட் நான் இப்போ வந்து டிஷ் வாஷர் போட போகிறேன், யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஆட்டிடியூட் ஷாப்பிங் ஹால். நாளைக்கு மார்னிங் நான் வந்து இந்த ஆட்டிடியூடோட டிஷ் வாஷ் பாட்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த டிஷ் வாஷர் நேற்று அந்த ஆட்டிடியூட் இது யூஸ் பண்ணல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் பார்ட், எனக்கு யூஸ்வலாக வர அந்த பவுடர் ஸ்மெல் வந்து என் மக்ஸ்லலாம் எனக்கு வரல, எனக்கு அதுதான் ஒரே கன்சர்ன். எதிலையுமே அந்த பவுடரோட ஸ்மெல் சுத்தமாக வரல. யூஸ்வலாக நான் டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணாலே அந்த எந்த நான் பாடு யூஸ் பண்ணுறேனோ அந்த பாடோட பவுடர் ஸ்மெல் அப்படியே ரொம்ப பிளாண்டாக தெரியும், இதில் வந்து அது தெரியல. ஸோ இட்ஸ் வர்த் பையிங்.
நீங்க கண்டிப்பா வந்து முடிஞ்சதுன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. டிஷ்வாஷர் யூஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா இதை வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.